வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா, விலை குறைவாகவும் இருக்கணும், பைக் வந்து செம அட்ராக்டிவாக இருக்கணும், நல்ல ஷார்ப்பான டிசைன் இருக்கணும், அதுமாதிரி சிசியும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிபிஆர் பைக்கை விட்டுட்டு நம்மளால் வந்து கடந்து வந்துட முடியாது. இந்தியாவில் வந்து R15 பைக்குக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்கோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சிபிஆர் பைக்குக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து நாட்டில் வந்து சிபிஆர் 150R பைக்கில் வந்து நிறைய கலர் அப்டேட் வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பிளாக் கலரில் பைக் இருக்குது, ஸ்டிக்கரிங் வந்து ரெட் கலரில் வர மாதிரி, அதேமாதிரி ரெட் கலரில் பைக் இருக்குது, ஸ்டிக்கரிங் வந்து பிளாக் கலரில் வர மாதிரி, மேட் பிளாக் கலரில் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து வர மாதிரி, அதேமாதிரி பிளாக் கலரில் வந்து கிரே கலரில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வர மாதிரி புதிய கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய புதிய கலர் அப்டேட் வந்து பைக்கை எப்படி காட்டுது அப்படின்னா, ஒரு சிபிஆரில் வந்து 650cc 1000cc பைக் வாங்கணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரி ஒரு ப்ரீமியமாக வந்து கலர் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தை பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 150cc பைக்லேயும் வந்து காட்டுது. ஆனால் இந்த கலர் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்து நாட்டில் வந்துருக்கு. இந்தியாவில் வந்து இந்த சிபிஆர் 150R பைக் வந்து விற்பனைக்கு வருமா அப்படின்னா 2021 இறுதிக்குள்ளே வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த பைக் வந்து R15 பைக்குக்கு வந்து நேரடி போட்டியாக வரக்கூடிய ஒரு பைக்கு. ஆனாலுமே என்ன ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து இந்த பைக்கை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வராமல் வந்திருக்காங்க. ஆனால் 2021 இந்த பைக் வந்து விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.